கழுத்தை பிஞ்சு போயிடுவாங்க. கடுக்காய் எத்தனை வகை எனக்கு எடுக்காது? கடுக்காய் வகைகள் கடுக்காயின் குண விசேஷங்களை முன்னிட்டு பல பெயர்களை இட்டிருக்கின்றன. அவற்றின் விவரம் பின்வருமாறு: விசயன் கடுக்காய், அரோகிணி கடுக்காய், பிருத்திவி கடுக்காய், அமிர்த கடுக்காய், சிவந்தி கடுக்காய், திருவிருத்தி கடுக்காய், அபயன் கடுக்காய், கடுங்கடுக்காய், செங்கடுக்காய், வரிக்கடுக்காய், பால் கடுக்காய் ஆகியன ஆகும். சரி, அதனுடைய மருத்துவ குணங்கள் என்ன கொடுப்பாங்க? என்னென்ன கடுக்காய் என்னென்ன வேலைகள் செய்யும்? விஷயம் கடுக்காய் பேசுரக்காய்க்குரியுள்ள விஜயன் என்கிற கடுக்காய் வாதரவத்தை போக்கும். இது அவந்தியா தேசத்தில் உற்பத்தியாகும். அரோகிணி கடுக்காய் கன்னியாகுமரி தேசத்தில் பிறக்கின்ற அரோகிணி கடுக்காயால் சன்னிபாதமும் சீதமும் நீங்கும். இதன் மீது நாலுவரை போன்ற குறியிருக்கும். பிருத்திவி கடுக்காய் மெல்லிய தோலுள்ள பிருத்திவி கடுக்காய் பித்த நோயை நீக்கும், ஆயிலை விருத்தி செய்யும். சௌராஷ்டிரிய தேசத்தில் உற்பத்தியாகும். அமிர்த கடுக்காய் விம்மிதி தசை மிகுந்துள்ள அமிர்த கடுக்காய் அமிர்த கடுக்காய் கண்டத்தில் ஒரு ஒளியை தருகிற கபத்தை ஒழிக்கும். காசி தேசத்தில் உற்பத்தியாம். சிவந்தி கடுக்காய் மிக சிவப்பாக தங்கச்சாயிலும் உள்ள சிவந்தி கடுக்காயானது வாதமூல ரோகங்களை விளக்கும். இது வனங்களில் உற்பத்தியாகும். திருவிருத்தி கடுக்காய் வெள்ளை, கருமை, செம்மை, பசுமை, மஞ்சள் என்னும் பஞ்சவர்ணமும் மூன்று வரையும் உடைய திருவிருத்தி கடுக்காய் சகல விவரணங்களையும் நிவர்த்தி செய்யும். இது மலைகளில் உற்பத்தியாகும். அபயன் கடுக்காய் கருமை நிறத்துடைய அபயன் கடுக்காய் எலும்பை பற்றிய ரோகங்களை எல்லாம் நீக்கும். இது பொதிய மலையில் உற்பத்தியாகும். கருங்கடுக்காய் கடுங்கடுக்கையானது பழைய மலக்கட்டையும் திரிதோஷ ரோகங்களையும் போக்கும், அழகையும் அறிவையும் கொடுக்கும். செங்கடுக்காய் செங்கடுக்காய்க்கு மலாசய சுத்தி, அறிவு, இன்பம், கீர்த்தி, சரீரத்தில் பொற்சாயல் ஆகியன உண்டாம். தனி ஸ்லேத்ம கோலை பலவித இருமல் மலக்கட்டு விலகும். வரிக்கடுக்காய் தேகபுஷ்டி, தாது விருத்தி, அசன சீரணம், சடராக்கினி அழகைவற்றை உண்டாக்கும், திரிதோஷங்களை நீக்கும். பாலக்கடுக்காய் சீதக்கிரகணி நீங்க மனப்பு, தேஜசு வன்மை இவை விருத்தியாகும். பாருங்க, இவ்வளோ கடுக்காய் இருக்கு. இவ்வளோ கடுக்காயை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு நமக்கு தெரியாது. இவ்வளோ கடுக்காயை நம்ம பார்த்ததும் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா கடுக்காயும் நாட்டுப்புறத்து கடையில் தான் வருது. அவ்வளோ கடுக்காயை நீங்கள் எடுக்கலாம், நாட்டுப்புறத்து கடையில் பறக்கி எடுக்கணும். பறக்கி எடுக்கிறதா செங்கடுக்காய், கருங்கடுக்காய், வரி கடுக்காய், விருதி பால் கடுக்காய் இப்படின்னு கடுக்காய் வகையில் என்னென்ன கடுக்காய் வருதோ அந்தந்த கடுக்காயை ஃபுல்லாமே ஒன்றா தான் வரும். இப்போ நீங்கள் கருங்கடுக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதிய மலையில் எடுக்கக்கூடியது. செங்கடுக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சதுரகிரி மலையில் மேலே வந்து போனீங்கன்னா அங்கே செங்கடுக்காயெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு இடம். அங்கே உள்ள மருந்து கடைகளில் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா அது தருவாங்க. இப்படி எங்கெங்கே ஏரியாவில் என்னென்ன கடுக்காய்கள் கிடைக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, நீங்கள் அந்த கடுக்காயை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா அந்த வகையான மருத்துவ குணங்கள் கிடைக்கும். அதுக்கு தான் இனம் இப்போ அந்த இனம் தெரிஞ்சு நம்ம அதை கையாளணுங்கிறது வந்து மிகப்பெரிய இதாக இருக்கும். இப்போ காசியில் கிடைக்கக்கூடிய கடுக்காயில் வந்து அங்கே தான் வாங்க முடியும், இங்கே கிடைக்காது. ஆனால் அந்த அங்கே உள்ளவங்கள்ட்ட வர போயிட்டு காசி யாத்திரைக்கு போகிறவங்கள்ட்ட இந்த கடுக்காயெல்லாம் வாங்கிட்டு வந்து நீங்கள் அதை பானம் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அவங்க சொன்னக்கூடிய ஒவ்வொரு மருத்துவ பலன்களும் அதில் ஏற்படும். அப்படி நம்ம அப்படி தான் மூதாதையர்கள் தன்னுடைய உடலை வந்து ஆரோக்கியமான நிலையில் வச்சுருக்காங்க. அதான் வந்து இதெல்லாம் இன்றைக்கி நேரத்து பதிவு பண்ண விஷயம் இல்லை, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னக்கூட்டி பதிவு பண்ண விஷயத்தை தான் இப்போ நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வரோம். இப்போ இந்த கடுக்காயில் இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்குது, அது என்னங்கிறது அடுத்தாக பதிவு பண்ணுவோம். சொல்லுங்கள் டாக்டர். கடுக்காய் பிஞ்சு குணம்: கடுக்காய் பிஞ்சுக்கு ஆமணக்கு நெய் தடவி தீயில் வறுத்து தூள் செய்து அப்போதே உண்டால் மலச்சிக்கலும் எலும்பை போல் வெளுத்த சீதமும் போகும். மூல வாயுவினால் பிறந்த முக்களும் ஆசன கடுப்பும் இருக்குமோ இராது என்பது கருத்து. உபயோகிக்கும் முறை: இதை விசேஷமாக மலப்போக்கிற்காக உபயோகப்படுத்துவது உண்டு. இதை ஆமணக்கு எண்ணெயை விட்டு வறுத்து தூள் செய்து 1 முதல் 2 விராக நடைக்கு குறையாமல் ஒரு பலகின மட்களையத்தில் போற்று கால்படி சலம் விட்டு 1/8 பங்காக காய்ச்சி பிசைந்து வடிகட்டி அதனில் 1/2 விராகநடை இந்துப்பு கூட்டி கலக்கி கொடுக்க 2-3 தடவை பேதியாகும். இதனால் மூலச்சூடு உஷ்ண வாயுவினால்
இருந்த ஆசன கடுப்பு முக்கள் போவும். சிறு குழந்தைகளுக்கு கொடுக்கும் பேதிக்காலத்தில் இதனை சேர்ப்பதுண்டு. கடுக்காய்ப்பூ சூரணம். கடுக்காய்ப்பூ, லவங்கப்பட்டை, கிராம்பு இம்மூன்றையும் தனித்தனி பொன்மினியாக வறுத்து இடித்து சூரணம் செய்து சமநடையாக கலந்து வைத்து கொண்டு வேலைக்கு அரை வராகனடை வீதம் சர்க்கரை குட்டி தினம் இரண்டு வேலை மூன்று நாள் கொடுக்க சீதபேதி இரத்த பேதி இரத்த மூலம் போவோம். இதனுடன் நாகப்பருப்பம் குன்று எடை கூட்டி கொடுக்க பெரும் குணத்தை தரும். கடுக்காயில் இவ்வளோ பெரிய இதுலாம் இருக்குது. இதில் என்ன இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ரெகுலராக வருடக்கணக்கில் சாப்பிடக்கூடிய விஷயங்கள்லாம் இதில் இருக்குது, நிறைய இருக்குது. அது காயக்கல்ப மருந்தில் எப்படி ஓரிதழ் தாமரை காயக்கல்ப மருந்தோ அதே மாதிரி கடுக்காய் வந்து மிகப்பெரிய காயக்கல்ப மருந்து. இந்த காயக்கல்ப மருந்தை முறப்படி நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஆயில் வந்து விருத்தியாகும். அடுத்தாக்கில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு உடம்புல இருக்கிற எவ்வளோ வகையான நோய்கள் இருந்தாலும் படிப்படியாக வெளியேற்றிடும். அந்த அளவுக்கு அது மருத்துவ குணம் மிக்கது. அதனால் கடுக்காயை அதிகமாக நம்ம பயன்படுத்தணும். அதை வந்து முறப்படி பயன்படுத்தணும், கொட்டையை நீக்கி பயன்படுத்தணும், வறுத்து தான் பயன்படுத்தணும். கடையில் வாங்குறது எப்படி இருக்குன்னு தெரியாது, நல்லா இருந்தால் வாங்கி உபயோகப்படுத்துங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் கடுக்காயை வாங்கிட்டு வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்து கொட்டையை நீக்கி தோடை எடுத்து அந்த தோடை வறுத்து அதுக்கப்புறம் ரைஸ் மில்லில் கொடுத்து பவுடராக்கி அந்த பவுடரை நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. ரைஸ் மில்லில் கொடுக்கும்போது ரொம்ப கவனமான ஒரு விஷயம், நீங்கள் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே அவங்க மருந்து அரைச்சியில் மீதி ஒட்டிக்கிட்டு இருக்கும். அது முன்னக்கூட்டி என்னென்ன மருந்து அரைச்சாங்க, பாய்சன் மருந்து அரைச்சாங்களா நல்ல மருந்து அரைச்சாங்களா நமக்கு தெரியாது. அதனால் அந்த ரைஸ் மில்லில் உள்ள அந்த உள்ள உள்ளதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நல்ல அதுக்கப்புறம் மாவு போட்டு அந்த பழைய கழிவுகள்லாம் எடுத்ததுக்கப்புறம் கடுக்கானா கடுக்காய் பொடி என்ன மூலிகை கொடுக்குமோ அந்த மூலிகையை அரைச்சி வாங்கணும். அதை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கிடணும். ஏன்னா வந்து அவங்க பழைய மருந்துகளை போட்டு வச்சுருப்பாங்க, அந்த மருந்துகளோட எஃபெக்ட் இதில் ஏறிட்டு இது மருத்துவ குணத்தை மாற்றி விட்ருவோம். ஐயோ கடுக்காய் சாப்பிட்டே எனக்கு ஒன்றும் கேட்கல அப்படின்லாம் சொல்லி வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் தயவுசெய்து ரைஸ் மில் விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. கூட அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுத்தாலும் பரவாயில்ல, மறுபடி அதை அரைச்சி வாங்கிட்டு வாங்க, அது நமக்கு பலன் கொடுக்கும்.